பசங்களா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆப்பிள் எக்ஸாமுக்கு. ஒழுங்கா ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க, எல்லாருமே பாஸ் ஆகணும். பாஸ் ஆகி நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு தீர்ப்பா சொல்ல போறேன். என்னது? இல்லை சார், எப்படி சார் பாஸ் ஆக முடியும்? நீங்கள் எடுக்கிற பாடத்தை பார்த்தா ஒன்று கூட புரிய மாட்டேங்குது. இப்படி எடுத்தால் நாங்கள் எப்படி பாஸ் ஆக முடியும்னு சொல்லுங்கள். நாயமாக பேசணும். நாங்கள் ஒழுங்காக பாஸ் ஆகணும்னா நீங்கள் தான் காட்டணும். கரெக்டாக என்னடா நண்டு? ஏ குஞ்சு பையன், என்னீங்க அதை போட்டு கொடுக்குற சார் நல்லா தான் நடத்துறாரு, நீ ஒழுங்காக கவனிக்க மாட்டேன்றா சார். அவன் பேச்செலாம் நீ கேட்காதீங்க சார். நீங்கள் நல்லா தான் சார் நடத்துறீங்க, நான் பாஸ் ஆகி காட்டுறேன் சார். பெர்ஃபெக்ட், வி குட் ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருக்கணும். இவனும் இருக்கானே மக்கு, ஒரு பாடத்தையும் ஒழுங்காக கவனிக்கிறது கிடையாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது. கேட்டால் நான் ஒழுங்காக பாடம் எடுக்க மாட்டேனா? இரு எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரட்டும். அன்னைக்கு இருக்கு உனக்கு, அன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறவங்க. கிளி கிளின்னு கிளிக்கிறதுக்கு நான் என்ன பேப்பரா? என்னடா எவனுமே சிரிக்க மாட்டேன்றீங்க. டேய் நல்ல ஜோக்குடா, ஒரு காமெடின்னு என்கரேஜ் பண்ண மாட்டீங்களே. ரைட்டு, நானே சிரிச்சுக்கிறேன் சார். வெறுப்பாகுதா சார்? ஏ குண்டு பையா, சார் எவ்வளோ சீரிச்சா பேச்சிட்டு இருக்காரு, நீ சிச்சுனுக்கிற சார் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, அதெல்லாம் விட்டுட்டு சாரியாக கலாய்கிற வாங்கடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஹியூமர் சென்ஸே இல்லைடா. இந்த கிளாஸில் வாக்கப்பட்ட பாரு, நான் கிளம்புறேன். ஐயோ எக்ஸாம் வரும்போதே ஒண்ணுமே படிக்கலையே. அப்பா எக்ஸாம ஏப்பா இப்படியா வாழ்க்கையில வந்து விளையாடுற? ஐயோ இத்தனாலாம் படிச்சது எங்க படிச்ச? ஒண்ணுமே படிக்கலையே. ஐயோ வர்தா கஜா புயல் மாதிரி ஏதாவது ஒரு புயல் வந்தா நல்லா இருக்கும். ஒரு முக்கிய செய்தி பசங்களா, எல்லாருமே ஜாலியா இருங்க. மாண்டஸ் புயலின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயலின் காரணமாக மண்டே வரைக்கும் லீவு.